ரஞ்சிதா, அக்கா பேசினதே நினைச்சிட்டு இருக்கியா? வீட்டை விட்டு அவ போன்னு சொல்றது ஒன்னும் புதுசு இல்லையே. நான் அவங்க பேசினதை நினைச்செல்லாம் வருத்தப்படல சுதா. முன்னெல்லாம் அவங்க வீட்டை விட்டு போறதுக்கு வேற ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப அவங்க சொன்ன காரணம் சரிதானே? என்னாலதான் அத்தை வீட்டை விட்டு போயிட்டாங்க. அந்த பழிய நான் ஏமலையே போட்டுக்கிறேன் ரஞ்சிதா. உண்மை எப்ப சொல்ல போறேன்னு நான் தான் அண்ணனுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தேன். அண்ணனுக்கும் அந்த உறுத்தல் இருக்கலாம். அம்மாவை பத்தி தெரிஞ்சும் உண்மையை சொல்லிட்டோமேனு அண்ணனும் ஃபீல் பண்ணலாம். ஆனா நியாயமா பார்த்தா நம்ம மூணு பேர் மேலயும் எந்த தப்பும் இல்ல. அம்மா தான் தப்பு பண்ணிட்டாங்க. அம்மாவும் அண்ணனும் அவங்கவுங்க முடிவுல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அப்பவே இது உடனே பேசி தீர்க்கிற பிரச்சனை இல்லைன்னு அம்மா புரிஞ்சிட்டு இருக்கணும். அப்புறம் பேசிக்கலான்னு தள்ளி வச்சிருக்கணும். நிதானமா பேசியிருந்தா நிச்சயமா இதுக்கு ஒரு நல்ல முடிவு வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு அம்மா வீட்டை விட்டு போனது எனக்கு சரியா படலன. சுதா, அம்மா ரொம்ப பாவம். சுதா, என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் உடைச்சிட்டேன். அவங்க முடிவையும் நான் ஏத்துக்கல. அந்த வேதனையை தாங்க முடியாம தான் அம்மா இப்படி செஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, கல்பனாக்கு கொடுத்த வார்த்தை ஒரு பக்கம், பையனோட விருப்பம் இன்னொரு பக்கம். அவங்க யாருக்குன்னு பேசுவாங்க, இன்னொருத்தர எப்படி சமாதானப்படுத்துவாங்க? முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பத்துலதான் அத்தை இப்படி வீட்டை விட்டு போயிட்டாங்க. நேத்து நீயும் அதை புரிஞ்சுக்கிட்டு தானே சுதா பேசின? இப்பதுக்கு அவங்கள குறை சொல்ற? குறை சொல்லலப்பா. உனக்கும் எனக்கும் மெச்சூரிட்டி பத்தாது. என்ன செய்யறதுன்னு தெரியாம நாம வீட்டை விட்டு போறது ஓகே, ஆனா அம்மாவுக்கு வயசும் அனுபவமும் இருக்குல்ல, அவங்க இதை செஞ்சிருக்க வேணான்னு தான் சொல்றேன். குழப்பத்துல முடிவெடுக்க முடியலங்கிறது அவங்க பிரச்சனை தானே. அதுக்கு எப்படி உன்னை குற்றவாளி ஆக்க முடியும்? உன்னை எப்படி வெளியே போக சொல்ல முடியும்? என் அக்கா சொன்னது கூட பெரிய விஷயம் இல்ல. அப்பா அதை சப்போர்ட் பண்ணி பேசினதும் மத்தவங்க அமைதியா இருந்ததும் தான் என்னால ஏத்துக்கவே முடியல. அவங்க மட்டும் என்னப்பா பண்ணுவாங்க? அத்தை எப்படியாவது வீட்டுக்கு திரும்பி வந்துடணும்னு நினைக்கிறாங்க. நான் போயிட்டா அது நடந்துரும்னு நம்புறாங்க. அதான் அண்ணன் கரெக்டா பேசி அவங்க வாய அடைச்சிட்டாருல. அண்ணன் முத முறையா ஒரு புருஷனை உனக்காக பேசியிருக்காரு, உன் பக்கம் ஸ்ட்ராங்கா நின்னு இருக்காரு. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலயும் எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. அம்மா கிட்ட அண்ணன் உனக்காக பேசி கண்டிப்பா ஏத்துக்க வச்சிருவாரு. சுதா, அதுக்கு முதல்ல அம்மா கிடைக்கணுமே. பேசுறது, கன்வின்ஸ் பண்றது எல்லாமே அப்புறம்தான். ஆனா இப்ப வரைக்கும் அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியலல்ல. நாமளும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. போலீஸும் தேடுறோம் தேடுறோம் சொல்றாங்களே தவிர அவ்வளவு சீரியஸா தேடுற மாதிரியே தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அருண், ஒருவேளை அத்தை உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிருப்பாங்களா? எதை வச்சு சொல்றது அஞ்சிதா? நீங்க ஜெயில இருந்தப்போ அத்தை என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க அருண். நாங்க குடும்பமா குலதெய்வ கோயிலுக்கு போய் 3-4 வருஷம் ஆச்சு. அதனாலதான் என் குடும்பத்துக்கு சோதனை மேல சோதனை வருதுன்னு நினைக்கிறேன். அருண் வெளியே வந்ததும் முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. திரும்ப வீட்டுல இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கிறதால இதுக்கு ஒரு வழி காட்டுன்னு குலதெய்வம் கிட்ட வேண்டிக்க போயிருக்கலாம்ல. அண்ணா, ரஞ்சிதா சொல்றதும் சரின்னு தான் தோணுது. வீட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் அம்மா முதல்ல போற இடம் கோவிலாதான் இருக்கும். நானும் அத்தையும் இங்க இருக்கிற எல்லா கோவிலையும் பாத்துட்டு வந்துட்டோம். அம்மா எங்கேயுமே இல்ல. குலதெய்வம் கோயிலுக்கு போயிருப்பாங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. ரஞ்சிதா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது. நீயும் அப்பாவும் அங்க உடனே போய் பாக்குறீங்களா? அம்மா அங்க இருந்தாங்கன்னா அவங்க கையில கால விழுந்தாவது எப்படியாவது அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க.
என்ன யோசிக்கிற? அம்மா அவ்வளவு தூரம் தனியா போயிருப்பாங்களா? ரெகுலரா போற இடம் தானே. எனக்கு என்னமோ அம்மா அங்கதான் போயிருப்பாங்கன்னு தோணுது. இங்கே இருந்து புலம்பிக்கிறத விட எதுக்கும் அங்க போய் பாத்துட்டு வந்துருங்க. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இனியும் லேட் பண்ண வேணாம். இப்பவே அப்பாக்கு போன் பண்ணி பேசு, உடனே கிளம்பு. சரி சுதா, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். ரஞ்சிதா, அம்மாவை இதுக்கு மேல எங்க தேடுறதுன்னு நாங்க எல்லாருமே புலம்பிட்டு இருந்தோம். சரியான நேரத்துல நீதான் வழிகாட்டியிருக்கப்பா, ரொம்ப தேங்க்ஸ். சுதா, அத்தை அங்கதான் இருக்கணும். அருணும் மாமாவும் போய் கண்டிப்பா அவங்கள கூட்டிட்டு வந்துடணும். நம்ம குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கலாம்.